பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இவர் வந்து கம்பெனியோடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்தி உழவிட்டு இருக்கு மக்களே அதை பற்றியும் முக்கியமாக வெயில் எப்போ கிடைக்கும் என்ன ஆகும் ஆப் வந்து இப்போ சஷம் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சீலிங் அடிச்சிருக்கிறாங்க அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே மைவி த்ரீ ஆர்ட்ஸுக்கு மைவி ஆர்ட்ஸுக்கும் கார்த்திக் பிள்ளைக்கும் கேடிவிக்கும் சம்மதம் இருக்குது தான் அவர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல செய்தி வந்து இருக்கு மக்களே இதுக்கு வலு சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது தான் பட் ஸ்டில் இந்த செய்தி வந்து இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி உழவிட்டுருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொய் செய்தி அப்படிங்கிறத நம்ம அவங்க சொல்லி ஆகணும் மக்களை ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இதை இன்னொரு விஷயமும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து அவங்க காசு வாங்கிட்டார் அதான் அவன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காண்ட உழை இருக்குது இதெல்லாம் நாங்கள் யூஷுவலாக பார்த்த சேம் ஓல்டு டைலாக்ஸ் மக்களே ஏன்னால் ஆஸ் எ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்தா தெரியும் நிறைய கேஸும் அவன் பிரேக் பண்ணியிருப்போம் ஏகப்பட்ட கேசஸ் சூசைட் கேஸஸு மர்டர் கேஸஸு முக்கியமாக சில்ட்ரன் சூசைட் கேசஸு அண்ட் அன்னபூர்ணி அப்படிங்கிற அந்த சாமியார் கேஸு இப்படி பல கேஸ் அவன் பிரேக் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு கேஸ்குள்ளே என்ட்ரு நமக்கு எங்கே நியாயம் இருக்குன்ற நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த நியாயம் இருக்க இடத்துல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே எங்கே கரெக்டான ஃபேக்ட்ஸ் இருக்கோ எது உண்மையாக நடந்துச்சோ அந்த உண்மையாக நடந்த விஷயம் ஃபஸ்ட்டு வெளியே வரவே வராது இது மேலே யார் தப்பான பொய்யான புகார் கொடுத்துருக்காங்களோ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக எடுத்துக்கோங்க வேங்கவேல் வேல் கேசஸில் மலத்தை கலந்தவன் அதே தலித் சமூகத்தில் அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முடிவை கலந்துருக்கானுங்க அவங்க பேரே வெளியே வந்திருக்காது ஆனால் மலத்தை கலந்தது வந்து ஒரு ஆதிக்க சாதிக்காரர் வேறு ஒரு சமூகத்தால் அவர் தான் வந்து இங்கே அங்கே இப்போ வந்து ப்ரெசிடண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி ஊழல் வெளியே வந்திருக்கும் கோலை முறை அப்படிங்கிறது அந்த ஊரில் கிடையவே கிடையாது ஆனால் கவிதாராமுன்ற ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த இடத்துல அந்த அளவுக்கு கூட இருக்கிற விசிக்கு ஆட்கள்லாம் பிளான் பண்ணி கொண்டு போய் கோலை முறை இருக்குன்னு வேங்கவேல் சம்பவம் நடந்த அடுத்த நாள் வேங்கைவேல் சம்பவம் நடந்த அன்னைக்கு கவிதாராமு அப்போ அந்த ஊரோட கலெக்ட் வரவே இல்லை அடுத்த நாள் பிளான் பண்ணி கூட்டி போகிறாங்க ஏன்னா அவங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க இது எதுவுமே வெளியே வர வரைய வராத மக்களே வெளியே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம் டோன்ட் பிலீவ் தி ஆப்வியஸ்ன்னு சொல்லுவோம் இன்வெஸ்டிகேஷனில் கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை நீங்கள் நம்பவே நம்பாத அது வந்து உனக்கு காட்டப்படுகின்ற ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் உண்மை மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு வழக்குலையும் நாங்கள் க்ளீனாக விசாரித்து அந்த வழக்கு என்ன மாதிரி வழக்கு உண்மைத்தன்மை என்ன யார் மேலே உண்மை இருக்குது யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கும் பொழுது சட்ட ரீதியாகவும் ஃபேக்ட்ரிதாகவும் விளக்கும் பொழுது அது ஒரு சார்பு மக்களுக்கு இல்லை ஒரு சார்ந்த ஆட்களுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்கள் நடுநிலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது நடுநிலை அப்படின்னா எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் பேச நடுநிலையான விஷயம் நடத்தும் ஸோ அப்படி இருக்குது இப்போ ரீசெண்டாக சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மக்கள் நடிகை சின்ன 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 நடிகை சித்திரா இருக்கிறாங்க விஜய் சித்ரா விஜே சித்ரா இறந்து போயிட்டாங்க இதை வந்து பல பேர் கொலன்னா பல பேர் தற்கொலைன்னா தற்கொலைக்கு காரணம் கூட வந்து கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ஹேம்நாத் அப்படிங்கிறவங்க கணவர்னா இந்த இந்த இறந்து போனதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் கழித்து நாம் அந்த கேஸை விசாரிக்கிறோம் விசாரித்து கிளியராக வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வேணால் கீழே நீங்கள் பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் விஜய் சித்ரா இறந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க தற்கொலை தான் அந்த தற்கொலைக்கு காரணம் அவங்க குடும்பம்தான் அவங்க பெற்றவங்க தான் முக்கியமாக அவங்க அம்மா தான் அவங்க அம்மாவால் தான் அந்த பண்ணி தற்கொலை பண்ணி இறந்து போச்சு கூட இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெளிவாக போட்டிருப்போம் இன்றைக்கு டென் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி திருவள்ளூர் மகிழா கோர்ட்டில் அந்த கேஸ் ட்ரையல் முடிஞ்சு இன்றைக்கி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பில் நாம் சொன்ன விஷயம் ஒரு விஷயம் கூட அச்சு பேசுகிறா அப்படியே வந்திருக்கு ஹேம்நாத் அப்படிங்கிற ஒரு தற்கொலை காரணம் கிடையாது அப்படிங்கிறத அவர் விடுவிச்சிருக்காங்க அது பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்க அவர் ஸோ ஒரு வழக்கை எடுத்து விசாரித்து உண்மையை போடும் பொழுது அந்த வழக்கில் யார் பக்கம் உண்மை இருக்கோ அவர் பக்கம் பேசும்பொழுது அவர் சார்ந்து பேசுகிற மாதிரி தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் காலம்தான் அதற்கான உண்மையை சொல்லும் நான் விஜயசித்திரை கேஸ் போட்டப்போ சித்ராவுடைய அம்மாலாம் எங்களுக்கு பயங்கர அகெயின்ஸ்டாக இருந்தாங்க வெளியே வந்து பத்திரிகையில் பேட்டிலாம் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நம்ம ஆலே காணும் இதுதான் ரியாலிட்டி மக்களை கம்மிங் டு மைவி த்ரீட்ஸ் நம்ம நிறைய வழக்கை விசாரிச்சிருக்கோம் முக்கியமாக நிறைய சூசைட் கேஸ் விசாரிச்சிருக்கோம் நிறைய மர்டர் கேஸ் பற்றி விசாரிச்சிருக்கோம் ஒரு சில மர்டர் கேஸை நாங்கள் வந்து விசாரித்து போட்டிருக்கோம் இப்படி பல கேஸ் விசாரித்தப்போ இது எங்களுக்கு மைவி த்ரீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசாக ஐ மீன் சோஷியல் சொசைட்டி நடக்கூடிய தப்புகளை பற்றியும் பிரச்சனை பற்றி விசாரிச்சிருக்கோம் பயங்கர அஜிடேஷன் இருக்கக்கூடிய கேசஸை விசாரித்து உண்மையை போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது மைவி த்ரீயார்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கம்பெனி சார்ந்த ஒரு பிரச்சனையாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம் பார்க்குறப்போ இந்த வழக்கு என்னவாக இருக்கும் ஒரு எம்எல்எம் கம்பெனி எம்எல்எம்னாலே ஒரு பொது புத்தியில் அது தப்பு பண்ணுவாங்க அவங்க ஃப்ராடு பண்ணுவாங்க அவங்க ஏமாற்றுவாங்க மக்கள்கிட்ட பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கும் அந்த பொது புத்தியில் தான் இந்த மக்கள் பேசுகிறாங்களா இல்லை உண்மை என்ன இந்த வழக்கில் அப்படிங்கிறத பற்றி விசாரித்து பார்க்க ஆரம்பித்தோம் விசாரித்து பார்க்கும்பொழுது இந்த வழக்கு அதாவது ஜென்ரலாக இந்த மைவித்ரியார்ஸ் அப்படிங்கிறதுக்கான இவங்க ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறோம் அடுத்தது இவங்க மேலே போடப்பட்ட வழக்கு என்னன்ற விசாரிக்கிறோம் அடுத்தது இவங்க மேலே வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னா வழக்கு போட்டவன் யாருன்றதை விசாரித்து பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு இஓடபிள்யூ வழக்கு ஒரு கம்பெனி சார்ந்த வழக்கு அந்த கம்பெனியில் உறுப்பினாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அதில் வழக்கு தொடுக்கலை எவனோ ஒரு எக்ஸ்வைசட் கொடுத்துருக்குறான் அப்போ அவன் என்ன மாதிரி ஃப்ராடாக இருப்பான் அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறோம் வழக்கு தொடுத்து இத்தனை இத்தனை நாள் கழித்தும் அந்த யூஓடபிள்யூ சென்னைக்கு இந்த கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வரைக்கும் யாருமே வந்து இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக பேசலை அகெயின்ஸ்டாக வரல உலக உறுப்பினர்களே வரல சக்தி ஆனந்தன் நபர்கள் போயிட்டு பல யூடியூப் சேனல்ஸ் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற கமிஷன் ஆஃபீஸ்க்கு அங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம் தரலது அந்த கூட்டம் வந்து கோர்ட்டரும் கோழிபாணையும் வாங்கி கொடுத்த கூட்டம் கிடையாது எல்லாம் அந்த கம்பெனி அரவ கூட்டம் கூட்டம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் என்ன யார் என்ன தப்புன்னு இருக்கா எங்கே தப்பு நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படித்தான் நாம் இந்த வழக்குள்ளே வரோம் மக்கள் இந்த கம்பெனிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த கம்பெனியில் உறுப்பினர் கிடையாது ஸ்டாஃப் கிடையாது டேரக்டர் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக அந்த கம்பெனியை பற்றி விசாரிக்கிறோம் அந்த கம்பெனி பற்றி வந்து விசாரித்து ஒரு பக்கம் இந்த கம்பெனி சார்ந்த விஷயத்த விசாரிக்கிறோம் இன்னொரு பக்கம் இந்த கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பற்றி விசாரிக்கிறோம் இன்னொரு பக்கம் லீகலாக நமக்கு தெரியுன்றதுனால ஒரு கம்பெனியோடைய சட்டத்திட்டங்கள்ன்றதை விசாரிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க ஈடபிள்யூ இந்த வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறோம் ஸோ எங்களோட சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேஸ் என்ன ஆகும் லீகலாக என்ன ஆகும் என்ன இப்போ மாரலாக என்ன நடக்கும் மொராலிட்டி வைஸும் லீகல் வைஸும் விசாரித்து உங்களுக்கு இந்த விஷயத்த கொடுத்துட்ருக்கோம் மக்கள் ஸோ இதில் வந்து எந்த இப்போ யூஸ்வலாக வந்து எங்கள் மேலே போகிற குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நம்ம வந்து உதார கள்ளக்குறிச்சி கேஸ் எடுத்துக்கோங்க கள்ளக்குறிச்சி இருந்தப்போ தற்கொலை பண்ணி இறந்து போகிறாள் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போன பொண்ணை ரேப்பன் மாட்ருன்னு ஃபேக்காக வந்து அந்த பொண்ணுடைய சித்தியான செல்வின்ற லேடி ஒரு ஃபேக்கான அலிகேஷன்ஸை வச்சு செவன்டீன்த் அன்றைக்கும் மிகப்பெரிய கலவரத்தை விடுதலை சிறுத்தை கட்சி உருவாக்கி அந்த ஸ்கூல் ஓனர் கவுண்டர் சமூகன்றதுனாலையே ஒரு பெரிய மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஸ்கூலை எரிக்கிறாங்க இப்போ இந்த கலவரத்தை மறைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறக்கலை ரேப்பர் மர அப்படிங்கிறத அவங்க சித்தி செல்வியை வச்செல்லாம் வச்சே இருக்கிறாங்க இதை அவங்க விசாரித்து போடுறோம் விசாரிச்சு போடும்பொழுது யார் பக்கம் உண்மை இருக்குன்றது தெரியுது இந்த ஸ்கூல் பக்கம் உண்மை இருக்குதுன்னு தெரியுது அப்போது விட எங்கள் மேலே போடக்கூடிய பிளேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பணம் வாங்கிட்டோம் அப்படிங்க அந்த ஸ்கூல் எரிஞ்சு கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு நாற்பது கோடி ரூபாய் லாஸ் ஆனவன் எனக்கு காசு தரப்போகிறான் ஸோ நாங்கள் பேசுகிறப்போ நாங்கள் இந்த க விளக்கை பற்றி பேசிகிட்டு இருந்த சமயத்தில் அந்த ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் மொத்தமுமே ஜெயிலில் இருக்கிறாங்க ஸ்கூலும் எரிஞ்சு போச்சு ஸ்கூலும் நடக்கலை அப்புறம் யார் எனக்கு காசு கொடுக்க முடியும் ஸோ யூஷுவல் டைலாக்ஸ் மக்கள் இவன் காசு வாங்கிட்டான் காசு வாங்கிட்டான் காசு வாங்கிட்டு பேசினாலும் யூஷுவல் டைலாக்ஸ் இதை நாங்கள் கேட்டு 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 எங்களுக்கு சளிச்சு புளிச்சு போச்சு ஆக்சுவலா ஸோ இது திருப்பியும் இந்த வழக்குலையும் அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க ஸோ நடுநிலை மக்களுக்கு உண்மை உண்மை தெரியாது ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கு எங்களுக்கு தெரியும் என்னன்றது பட் நடுநிலை மக்களுக்கு உண்மை தெரியாது இந்த விஷயத்த விளக்கம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு இன்னும் விளக்கம் பார்க்கலாம் அடுத்தது ஆப் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் உங்கள் ஆப்பு முடிஞ்சு போச்சு உங்கள் கம்பெனி இழுத்து மூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சனை பண்ணுறாங்க நான் கேட்குற மக்களே இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் கால் நிறைய ஃபோன் கால் வந்துச்சு அதில் ஒரு ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கு சீலிங் அடிச்சிட்டேன் ஆப்பு வச்சுருக்கவங்களுக்கு சூப்பராக ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆப் டெலிட் பண்ணவங்களை மட்டும்தான் கூகுள் ப்ளேவில் எடுக்க முடியாது அதுக்கும் நாங்கள் வழி வச்சுருக்கோம் வேறாவது ஒருத்தவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு மைவித்தில் இருக்கிறவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆப்பை த்ரூ ப்ளூடூத்தை அவங்க மாற்றிக்க முடியும் அந்த ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க ஆப் வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் சீலிங் அடிச்சிருக்கிறாங்க ஆப்பில் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆப்னு பார்த்தீங்கன்னா மக்களே அவங்களுக்கு இந்த இடபிள்யூ அப்படிங்கிறவங்க இந்த வழக்கை வந்து ஃபுல் விசாரணை முடிச்சுட்டு கொடுக்குறப்போ சார் இந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸோடைய ஒர்த்து இத்தனை கோடி இந்த கம்பெனியில் இவ்வளோ ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸோடைய ஒர்த்து இத்தனை கோடி இந்த கம்பெனியில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் இத்தனை கோடி இந்த கம்பெனியோடைய இப்போ ஆக்சுவலாக இது வரைக்கும் யூஓடபிள்யூ விசாரித்த எந்த வழக்காக இருக்கட்டும் அது வழக்கில் இந்த மணி ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் மே ஆப் வச்சு அந்த கம்பெனி விசாரிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லா எம்எல்எம்மும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வேர்ட் ஆஃப் மௌத்தாக பண்ணிகிட்ருக்காங்க முதல் முறையாக மல்டிலபிள் மார்க்கெட்டிங்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ளே உங்களுக்கு டெக்னாலஜியை டெக்னாலஜியை வந்து இன்கல்கேட் பண்ணி டிப்ளாய் பண்ணி பண்ணுற ஃபஸ்ட்டு கம்பெனி இது தான் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பில் இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்துருக்குறாங்கன்றாங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா கவுண்ட் ஏறுது நெக்ஸ்ட் டே கவுண்ட் ஏறுது அப்போ கவுண்ட் ஏறிட்டே போனால் அவங்க எப்படி வந்து இதை ஃப்ரீஷில் கொடுக்க முடியும் கோர்ட்டுக்கிட்ட ஸோ அதனால் இதை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை போயிட்டுருக்கு இந்த இந்த கம்பெனி மட்டும் இருக்கோம் அதனால் டெம்பரவரியாக இதை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் கூகுள் பேலருந்து சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறாங்க ஸோ கோர்ட்டுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய ஒப்படைக்க வேண்டிய டாக்குமெண்டில் இந்த ஆப்பு இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ப்ளே ஸ்டோர் இந்த ஆப்பில் இவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற கவுண்டை ப்ராப்பராக கொடுத்துருவாங்க இதற்காகத்தான் இட்ஸ் இட் வாஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் தி ப்ளே ஸ்டோர் டெம்பரவரிலி ஸோ டெம்ப்ரவரியாக சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஆப்பை பிளேஸ்டோர்லேருந்து ஆனால் ஆப்பை வச்சுருக்கிறவங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கும் சரிங்க அடிச்சுருக்குறாங்க அப்படின்னா இஷ்யூ இருக்குது சரி மக்களே நம்ம ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க பேசுவோம் அதாவது இஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நான் சொல்கிற விளக்குறவங்க சூப்பராக விளக்குற அந்த விஷயத்த இஓடபிள்யூவில் இப்போது த்ரீ எதிர்த்து அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ அஞ்சு பேர் அஞ்சு பேர் நிலைமை என்ன ஆகும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஒரு ஜெயிலில் ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது கலோக்கிலாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை அண்ட் ஓவர் ஜெயில் இஸ் நாட் மேண்டட்ரி பட் பெயில் இஸ் மேண்டட்ரி இப்போது உங்கள் எம்டி அடுத்த முறை பெயில் அப்ளை பண்ணும் பொழுது அவருக்கு பெயில் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக 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 அதிகம் ஏன்னா செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் செக்ஷன் கிராவிட்டிக்கு நேரிங்காக இருப்பார் ஸோ அநேகமாக செகண்ட் வீக்குக்கு மேலே அவர் பெயில் அப்ளை பண்ணி அது ஃபைலிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் அது அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் எம்டி சரண்டர் ஆகுதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ ஒன்று போட்டு போகிறாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபிஃப்த்து சரண்டர் ஆகிறாரு இரண்டு மாதத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாரு பட் டூ மந்த்ஸ்க்குள்ளே என்ன அர்த்தம் ஆகஸ்ட் ஃபைவ் செப்டம்பர் ஃபைவ் ஸோ அவர் சொன்ன கணக்குப்படியே பார்த்தாலும் டூ மந்த்ஸ் ஆகவே இல்லை ஸோ செப்டம்பர் ஃபைவ்க்குள்ளே இந்த செக்ஷன் கிராவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பெயிலில் வெளிவந்துருவார் பெயிலில் அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனியை என்னென்னலாம் அட்டாச் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அவர் கேட்டு வாங்கிடுவார் ரிட்டன் ஆஃப் ப்ராபர்ட்டி வாங்கிடுவார் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்கிட்டு அவர் கம்பெனி நடத்த ஆரம்பிச்சிருவார் நடத்த ஆரம்பிக்கிறப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த அஞ்சு ஐடியை அவர் நீக்கிடுவார் ஸோ அவங்க இனிமேல் த்ரீ ஆட்சி சம்பாதிக்க முடியாது கம்பெனிகளில் என்ட்ராகவும் முடியாது நீக்கிடுவாங்க நீக்கிட்டாங்கனால் அடுத்தது கம்பெனி அவங்க ரன் பண்ணுவாங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் இப்போது சஸ்பெண்டாக இருக்க ஆப் வந்து அப்போது ரிமூவ் ஆகிடும் அப்போது வந்து இது ஆகிடும் சஸ்பென்ஷன் ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் மாதிரி ரீஒர்க் பண்ணுருவாங்க ரீஒர்க் பண்ணுறாங்க ரிவோக் பண்ண டைம் எடுத்துக்கிட்டாலும் சப்போஸ் இவங்க ரிவோவ் பண்ண டைம் எடுத்துக்கிறாங்க ரிட்டன் ஆஃப் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அது ஒன் ஒன் வீக் டென் டேஸ் ஆகுதுன்னா கூட வெளியே வந்ததுக்கு உங்கள் எம்டி வெளியே வந்ததுக்கு பிறகு இன்னொரு நேமில் கூட ஆப் உருவாக வாய்ப்பு இருக்கிறது டக்குன்னு அடுத்த நாளே பண்ணணும் அடுத்த நாளே பண்ணுருவாங்க பண்ணுறதுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது ஸோ கம்பெனி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க கம்பெனி ரன் ஆக ஆரம்பிச்சிடும் உனக்கு பணம் போட ஆரம்பிச்சிருவாங்க கம்பெனி ஒர்க்கிங் ஸ்டேஜில் வந்துடும் வந்ததற்கு பிறகு இஓடபிள்யூ இந்த வழக்கை பற்றி அவர்கள் சார்ஜ் ஷீட் போட வேண்டும் அதுக்கு எவ்வளோ எடுத்து வாங்க நமக்கு தெரியாது சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் ட்ரையலுக்கு வரணும் ட்ரையல் அது ஒரு பல வருஷம் போகும் அது முடியும் ட்ரையல் முடிஞ்சு சப்போஸ் அந்த தீர்ப்பில் இவங்களுக்கு வந்து திருப்தி இல்லைனால் அப்பீலுக்கு போவாங்க ஹைகோர்ட் அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போவாங்க இந்த ட்ரை இந்த லோயர் கோர்ட் ட்ரையல் முடிஞ்சு சப்போஸ் அப்பீல் ஹை ஹைகோர்ட் அப்பீல் போய் இல்லை சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபைனல் தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே ஆகிடும் அதுவரையில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அஞ்சு பேருக்கும் பணம்லாம் வராது யார் பணம் கொடுக்க முடியும் யார் கொடுப்பாங்க கம்பெனி தான் கொடுக்கணும் ஆப்வியஸாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அஞ்சு பேருக்கும் எப்பா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்குன்றோம் தீர்ப்பு வரட்டும் முழு கடைசி தீர்ப்பு வரட்டும் அது தீர்ப்பை தரஞ்சுலருவாங்க முடிஞ்சு போச்சு இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடு பசங்க பேச்சை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த அஞ்சு பேர் தான் ஏமாளிகள் மற்றபடி பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு கம்பெனி ரிஜினுமேட் ஆகிடும் வெயிலில் வெளியே வருவார் கம்பெனி நடத்துவார் பணம் போடுவார் பணம் மல்டிப்ளை பண்ணுறவாங்க எல்லாம் நடந்துகிட்ருக்கும் அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க நான் கேட்குற மக்களே இட்ஸ் ஓப்பன் சேலஞ்சு இதுவரையில் இஓடபிள்யூ விசாரித்த எந்த வழக்கு வழி உங்களுக்கு எப்பா வழக்கு முடிஞ்சு போச்சு தீர்ப்பு கொடுத்தாச்சு இதில் யார் யார் பணம் போட்டாங்க அப்படிங்கிற சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது மீடியேஷன் ஒர்க் நடந்திருக்கா நீங்களே ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் அப்படி ஒரு மீடியேஷன் நடந்திருக்கா நீங்கள் எடுத்துப்பாருங்க ஏன்னால் நமது ஃபுல்லாக அப்பீல் சிஸ்டம் லோவர் கோர்ட் ஒன்று சொல்லுவாங்க ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்க கம்பெனிக்காரங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்க கம்பெனிக்காரங்க இப்படி போயிட்டே இருப்பாங்க இதில் பொறுமையாக இருக்கிறவங்க ரெண்டு விஷயம் பாருங்கள் மக்களே இதில் நம்ம ஃபஸ்ட்டு விசாரித்ததப்போ சொன்ன விசாரித்த விஷயம் இந்த கம்பெனி எதிர்த்து யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் முத முதல்ல ஆப்வியஸாக அசோக் சண்டிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கொடுக்குறான் அவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் மக்கள் அவன் சொல்கிறான் நாங்கள் வந்து ஏதோ ஒரு கோயம்புத்தூர் பக்கம் ஏதோ ஒரு கிராமமாக அந்த கிராமத்துக்கு இவங்க வந்து இவனுடைய மகளிர் அணி போனாங்களாம் மகளிர் அணி போனப்போ அவங்க பார்த்துட்டு நூறு நாள் வேலையாக பத்திட்டத்தில் வேலை பார்க்காம உட்காந்து ஏதோ கேப்சர் சார்ஜ் உட்காந்துட்டு இருந்தாங்களா என்னென்னு கேட்டாங்களாம் கேட்டால் மாதிரி சொன்னாங்களா அய்யயோ இப்படி மக்களே சோம்பேறி ஆக்கிறார்கள் இப்படியே போனால் மக்கள் சோம்பேறி ஆகிடுவாங்கன்னு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் நான் பார்க்குறேன் இது சம்மக்காமட்டி நான் படித்து காட்டுறேன் அவங்களுக்கு மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப் பேண்டு தம்பிக்கு தெரியல பொழுது ஆப் ஒர்க்கிங் தான் போயிட்டு இருக்குது இப்போது சரியா நாங்கள் செய்தது என்ன முதன்முறையாக ரூபாய் இரண்டாயிரம் கோடி மோசடி தடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மோசடி நிறுவனத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ரூபாய் மூவாயிரம் டு ஐயாயிரம் கோடி தடுக்கப்பட்டுள்ளது அஞ்சு லட்சம் டு ஏழு லட்சம் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை படிக்க வேணால் தொந்த மக்களே இவன் வந்து கிழிதோஷம் பார்த்தோம்னா நம்ம உட்காந்துட்டு ஏன்னா கெலிதோஷம் கேட்குற மாதிரி பேசுகிறான் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் பிம்பிளிக்கா பிலாப்பின்ற மாதிரி இருக்குது இவன் சொல்கிற கவுண்ட்லேயே நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு என்னான்றான் ரெண்டாயிரத்து கோடி மோசரியான் அப்போ ரெண்டாயிரம் கோடி மோசடின்றான் இப்போது ஐயாயிரம் கோடி மோதல் தடுக்கப்பட்டிருக்குன்றான் இப்படி தடுக்கப்பட்டிருக்க முடியும் ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் எப்படி இந்த அடிப்படையில் நீ சொல்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்குது அடுத்தது இன்னொரு ஏழு லட்சம் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறான் இது எந்த அடிப்படையில் சொல்கிறான் அவன் எங்கேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இவன் சொல்கிற இதுலேயே பார்த்தீங்கன்னா இவனுடைய ட்வீட்டில் எடுத்து பார்த்தா தெரியும் மக்கள் எல்லாமே முன்னுக்கு போய் முரம்பாக இருந்துகிட்டே இருக்கும் அறுபத்தொம்போது லட்சம் இல்லைன்னா அதெல்லாம் இல்லை ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னா ஈடபிள்யூ கொடுக்குறாங்க அறிக்கையை அறுபத்தொம்போது லட்சம் கொடுக்குறாங்க அறிக்கையை அப்போ எங்கேயும் மூஞ்சு வச்சுட்டான்னு தெரில நமக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை திசை திருப்பியும் உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக போடப்படுகின்ற ஒரு விஷயங்கள் தான் மக்களே இஓடபிள்யூ வழக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கே இங்கே இப்போ இந்த கேஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த அஞ்சு பேர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வழக்கு ட்ரையல்லாம் முடிஞ்சு ஜட்மெண்ட் கொடுத்து அதை அப்பீல்லாம் முடிஞ்சு அப்பீலில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்து அதுக்கு மேல் அப்பீல் போய் உங்களுக்கு ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கம்பெனி சப்போஸ் போகிறாங்க அப்படின்னால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் முழுவதுமாக பிறகு பிறகுதான் அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட்டில் தான் இவங்களுக்கு பணம் கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வரும் அது வரையில் பல வருஷமாகலாம் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகலாம் என்னால் கலைமகள் சபாலேருந்து எடுத்துக்கலாம் கலைமகள் சபாவுடைய கேஸ்லாம் வந்து இன்னும் போயிட்டுருக்கு ட்ரையல் அப்போ என்னாச்சு இந்த கேஸு இன்னும் எங்கே போயிட்டுருக்கு எத்தனை பேர் பணம் போட்டோம் இறந்தே போயிருப்பாங்க ஒரு மக்களே உங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் கம்பெனி மட்டும்தான் அரசு கொடுக்காது அரசாங்கம் கொடுக்காது யாருமே தர மாட்டாங்க கம்பெனி மட்டும்தான் பணம் தரணும் எப்படி பணம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களையும் இதையோ சிம்பிளாக யோசிச்சுட்டு பாருங்க ரொம்ப ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஏமாற்றிட்டு ஓடக்கூடிய நபர் சக்தியானந்தன் அப்படின்னா ஜூன் ஃபோர்த்து அவர் சொன்ன மாதிரியே பே அவுட் போடுறார் ஆ எனக்கியா நீ ஃபஸ்ட்டு போடல அவனுக்குயா நீ ஃபஸ்ட்டு போட்ட அப்படிங்கிற வதண்டா நான் வரல யாருக்கோ ஃபஸ்ட்டு போட்டாரா இல்லையா ஓஎம் போட்டிருக்காரு பிஎம் போட்டிருக்காரு அதுக்கு மேலே உள்ள ஒரு குரூப்புக்கு ஒரு டீமுக்கு போட்டிருக்காங்க சிஎம்கே ஏன் ஃபஸ்ட்டு போடல அப்படிங்கிற நான் வாதத்துக்கே நான் வரல அவர் பணத்தை போட்டாரா இல்லையான்றதான் எனக்கு என்னோடய கேள்வி ஜூலை ஃபைவ் சரண்டர் அவராரு ஜூலை ஃபோர் வரைக்கும் அவர் பணத்தை போட்டுட்டு பே அவுட் போடுறார் ஏமாற்றிட்டு சுருட்டிட்டு ஓடக்கூடிய நபராக இருந்தால் அந்த அவுட் அவர் ஏங்க போடணும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது மக்களே இப்போ ரீசெண்டாக சிஎம்மில் வந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பேய் கூட பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கும் உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு மட் கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி எம்டி மட்டும்தான் அவர் பெயில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியில் நண்பனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும் பணமும் போடுவாங்க ஸோ இவங்க இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஏமாற்றிட்டு போயிடுவார் அவ்வளோதான் எங்கே போக முடியும் ஏமாற்றிக்கிட்டு எங்கே போவார் இவர் கேஸ் கோர்ட்டில் இருக்குது எங்கே போக முடியும் சார்ஜ் ஷீட் இவங்க போடுவாங்க ட்ரையல் நடக்கும் எங்கே போயிடுவார் அவர் எதுவுமே நடக்காது மக்களே நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வழக்கு அப்படிங்கிறது இவர்கள் மீது கம்பெனி மீது தப்பு இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் நான் நாம் விசாரித்த வரையில் இந்த டீட்டெயில்ஸ் தான் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது இது எல்லாமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விசாரணை போயிருக்கு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க ஃப்ராடு பண்ணிட்டாங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விசாரணையும் இல்லை ஏன்னா அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஒரு வருஷம் கொள்ளுங்கள் மக்களே உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டியது கம்பெனி மட்டும்தான் இப்போ இந்த மைவி த்ரீ ஆர்ஸ் எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அஞ்சு பேர் அந்த ரெண்டு பேரை விட்டுருங்க அந்த சொர்ணம் பேபி அவங்க வந்து வேற ஆள் சொல்லி பண்ண அந்த ரெண்டு கேஸ் அந்த ரெண்டு கேஸ்க்கு ஓரம் வச்சுருங்க மற்ற த்ரீ கேஸ் பார்க்கலாம் அந்த மூணு கேஸுமே உண்மையிலே சொல்கிற மக்களே அவங்க வந்து இவங்க ஜாதிக்காரன்ட்டு போனாங்களா இல்லை கட்சிக்காரன்ட்டு போனாங்களா தெரியாது எப்படி போயிருந்தாலும் அவர்கள்தான் ஏமாளிகள் அவர்கள்தான் மிகப்பெரிய ஏமாளிகள் அவங்க உள்ளே இருந்திருந்தாவாது இந்த கம்பெனி பெயிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் கம்பெனி நடத்திக்கிட்டு கம்பெனி நடத்துகிறப்போ அவருக்கு பணம் வந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ என்ன சிம்பிளாக சொல்லிருவாங்க எப்பா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கப்பா கேஸ் கொடுத்துட்டீங்க கோர்ட்டில் கேஸ் முடியட்டும் முடிஞ்சப்புறம் கோர்ட் ரீதியாக நீங்கள் வாங்கிக்க பண்ணிருவாங்க தட்ஸ் ஆல் இவ்வளோ தான் நீங்கள் மாடிக்கணும் செட்டில்மெண்ட் அப்படிங்க இப்படி தான் பண்ண முடியும் ஸோ எத்தனை வருஷம்னா ஆகும் பல வருஷம் ஆகும் விஷயத்தில் அடுத்தது பெயிலை பொறுத்தளவுக்கு மக்களே இந்த வாரம் செகண்ட் வீக்குக்கு மேலே பெயில் அப்ளை பண்ணுறாங்க ஆஸ் ஏ செட் உங்கள் கம்பெனிஸ் உங்கள் எப்படி சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்கள் இரண்டு மாத காலம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சொல்லியிருக்காரு இரண்டு மாத காலம் இன்னும் நட வரவே இல்லை அப்படி அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ செப்டம்பர் ஃபைவ் வரைக்கும் அவர் கெடு கொடுத்துருக்கார் அதுக்குள்ளே அவர் பெயிலில் வந்துடுவார் வந்து கம்பெனி நடத்துகிறதுன்றது முடிவோடு அவர் போயிருக்கார் ஸோ நீ கவலைப்பட வேண்டாம் கம்பெனி நடத்துவதற்கு அவர் மூச்சாக செயல்படுவார் கம்பெனி நடக்கும்பொழுது தான் உங்களுடைய அனைத்து பே அவுட்டும் போட முடியும் உங்களுக்கு பணத்தை கம்பெனி தான் கொடுக்க முடியும் அரசோ அரசாங்கமோ கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்குங்க மக்களே ஸோ என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்